ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கோட வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். ஸோ நான் அடிக்ஷன் சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னா, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இல்லை சப்ஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் எதாவது எடுக்கிறதா தோணும். பட் அதையும் தாண்டி லைஃப்பில் வந்து நிறைய அடிக்ஷன் இருக்குது, லைக் சோஷியல் மீடியா அடிக்ஷன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஃபுட்டில் அடிக்டாக இருப்பாங்க, சில பேர் ஷாப்பிங் பண்ணும்போது அடிக்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து எமோஷனலாக ரிலேஷன்ஷிப்பில் யார் மேலேயும் அடிக்டாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி எடுத்து பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் வேறு எந்த அடிக்ஷனில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஹெல்த் வைஸோ வந்து எதாவது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடிக்ஷன்லாம் இருக்கீங்க. பட் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படி இல்லை, நம்மளை மென்டலாக வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியதில்லை. எஸ்பெஷலி பேண்டமிக் டைம் அப்போ தான் நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஆஃப்டர் கோவிட் வந்து நம்ம எல்லாம் நார்மல் லைஃப்க்கு போயிட்டால் கூட அந்த ஸ்க்ரீனிங் டைமிங் வந்து இன்னும் கம்மியாகல, இன்னும் அதிகமாக நம்ம வந்து ரீல்ஸு வீடியோஸ் எதாவது பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போது இது பார்க்குறதுனால லைஃப்பில் வந்து என்ன நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு. நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ், இல்லை வீடியோஸே எடுத்தால் கூட மேக்ஸிமம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுனால உங்களால் நீங்கள் புதுசாக எதாவது கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கில் மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களால் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக ஜோன் அவுட் ஆகிறோம், லைஃப்பில் வந்து நம்ம புதுசாக எதுவுமே கற்றுக்க முடிகிறது இல்லை. இது மட்டும்தானே கேட்டிங்கன்னா, இதையும் தாண்டி சில பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து லைக்ஸ் ஃபோட்டோஸ் போடுவாங்க, போட்டுது அதுக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் வரும், அது பேர் வந்து டோபமைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட போஸ்ட்னால லைக்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு என்ன லாபம்லாம் தெரியாது, பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட்டோ லைக்ஸோ சரியாக வரல அப்படின்னா அதை நினச்சி அப்செட் ஆவாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க போட்ட போஸ்ட்டை வந்து டெலீட் கூட பண்ணுவாங்க. நானே இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, வேறு என்னென்னா லைக் நம்ம சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுவோம், இன்ஸ்டா போவோம், ஸ்டேட்டஸ் பார்ப்போம், திருப்பி வாட்ஸ்அப் போவோம், திருப்பி அன்லாக் பண்ணுவோம். ஏன்னே தெரியாது, ஃபோன் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களால் உட்காரவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, எங்கேயாவது வந்து நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமாக சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. நீங்கள் சோஷியல் கனெக்ஷன்னே நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து இன்ஸ்டாவில் என்னோடய ஃப்ரெண்டை டேக் பண்ணுறேன், ரீல்ஸ் அனுப்புகிறேன், நான் அவனோட டச்சில் தான் இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்கிற கனெக்ஷன் அப்படி இல்லை. நீங்கள் நான் சொல்கிற கனெக்ஷன் வந்து ரியல் பர்சனோட நீங்கள் வந்து பேசணும், பழகணும். அது நிறைய பேருக்கு வந்து உங்கள் ஏஜ் பர்சனோட பேசணும்னு ஈஸியாக பேசிடுவீங்க. உங்கள் ஏஜ் கம்மியாக இருக்கவங்களோ இல்லை உங்கள் ஏஜ் விட ஒரு 20 வயசு அதிகமாக இருக்கிறவங்ககிட்டயோ பேசுங்கன்னா உங்களுக்கு என்ன பேசணுமே தெரியாது. ஸோ அதனால தான் வந்து சோஷியல் கனெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் அப்படி பேசுகிறதுனால அவங்கக்கிட்ட வந்து ஒரு 4 விஷயம் கற்றுப்பீங்க. நீங்கள் கற்றுக்கிற 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து சில உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சில கஷ்டம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கோத்ரூ பண்ணி வந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பழக பழக தான் உங்களுக்கு வந்து ரியல் பர்சனோட பேசி பழகினாதான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 20%, 25% தான். மிச்சம் இருக்கிற டைமிங் வந்து நீங்கள் வந்து தூங்குறதுல போயிடும், நீங்கள் சாப்பிட்றது, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, ஜாப் போகிறது, படிக்கிறது, இது எல்லாமே இந்த இதில் போயிடுவோம். மிச்சம் இருக்கிற 25% தான். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த 25% எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ட்ரீம் லைஃப் வந்து வாழ முடியும். எல்லாருக்குமே வந்து கனவுல ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ட்ரீம் வாழ்க்கையை வந்து கனவுலையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருமே வந்து ரியல் லைஃப்பில் வாழ்றதில்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்டிவாக எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும்தானு கேட்டிங்கன்னா இன்னமும் இல்லை. 2018 வந்து ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கொஞ்ச நாளுக்கு வந்து மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஜென்ரலாக லைஃப்பில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு லைஃப்பை வாழ்கிறாங்களோ அவங்க வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க வந்து தேவையில்லாமல் ஆன்சைட்டியோ டிப்ரெஷனோ எதுவுமே வந்து அவங்க ஆகலை, தேவையில்லாமல். நீங்கள் அடுத்தவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா தான் உங்கள் இருக்கிற லைஃப் வந்து இன்னும் கஷ்டமாக தெரியும். பட் நீங்கள் அடுத்தவங்க லைஃப்பை பார்க்காம உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நம்மளை யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா அப்பாவோ பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களாம் இல்லை, நம்மளை அதிகமாக நல்லா புரிஞ்சு வச்சது நம்ம மொபைல் ஃபோன் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இன்ஸ்டாவில் ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ரீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து எங்கேஜிங்காக வச்சுப்பாங்க. இல்லை கூகுளில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இதுக்காக தான் வந்து
ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டீப் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லாமே வச்சு நம்மளை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த ட்ராப்பில் போய் மாட்டாதீங்க. ஸோ இவ்வளோ கெட்ட விஷயம் இருக்குது, இப்போ நான் இதுலேருந்து வெளியே வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து பார்க்கறத அட்லீஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்கு அந்த அப்ளிகேஷன் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை அது உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, இல்லை கெரியர் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்குறீங்களா. ஸோ இது மாதிரி எது அது அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த பெனிஃபிட்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே, அதை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அதில் ஆகும் அப்படின்னு நீங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. செகண்ட் விஷயம், உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 1 hour நான் எதுவும் பார்க்க மாட்டேன், படுக்கிற போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் எதுவுமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே எனக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்தால் கூட ஒரு ஈவினிங் 6 to 7 இல்லை 7 to 8 இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே தான் நான் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சும்மா இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் சும்மா இருக்காது. இன்ஸ்டாவோ இல்லை வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணலனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை கொடுத்து அதை ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி அதில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட மென்டல் பீஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து தெரியறதில்ல, இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்னால நம்ம எவ்வளோ பாதிக்க போகிறோம்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இருந்தீங்கன்னா அது தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.